முடி கொட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது. ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்டு கால் கொடுங்கள். 9600-21478. நான் தொடக்கத்தில் என்னுடைய பெயரை தும்பிவாடி துரைசாமி என்றுதான் நான் என்னுடைய பெயரோடு இணைத்து நான் சுவரொட்டிகளில் நான் அப்படி பண்ணுவேன். ஒரு நாள் புரட்சித்தலைவர் MGR என்னை கூப்பிட்டாரு. டே, நான் உன்னை சைதாப்பேட்டையில் MLAவாக நிற்க வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ வந்து தும்பிவாடின்னு போட்டிருக்க, அதை எடுறா சைதேன்னு போட்டுக்கன்னு சொன்னார். புரட்சித்தலைவி அம்மா தான் சொன்னாங்க, அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன். மிஸ்டர் சைதை, ஸ்டாலினை தோற்கடிக்கிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அவரை வந்து வெற்றி பெற்று வரணும், அவரை தோற்கடிக்கணும். அதுதான் உங்களுக்கு தெரியும். அவர் தேர்தல் அஃபிடவிட்டில் அந்த குளத்தூர் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குதுங்கிற கூட சொல்லலை. அம்மா உணவகம் என்ற உணவகம் வருவதற்கு காரணமாக இருந்தவன் நான். நான் சைதாப்பேட்டை பூக்கார தெருவில் மலிவு விலை உணவகம் நடத்தி அதில் கண்ட பயனை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் நான் போய் சொன்னேன். ஒரு கிலோ அரிசியில் எவ்வளோ இட்லி வரும், அதனுடைய வெயிட் எவ்வளவு, அதை எவ்வளவு மக்களுக்கு பயன்படும், விலை என்ன அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு நான் காண்பித்த போது அவங்க அப்படியே வியந்து போய் உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அவரால் வந்து எதுலேயுமே கடினமாக எதையும் உழைக்க முடியாது, செயல்பட முடியாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் மேயராக இருந்தேன், அவரும் மேயராக இருந்தார். 44 வயசில் மேயராக இருந்தார். அவர் செய்த பணிகள் எவ்வளோ தெரியுமா? 8000 பணிகள் தான் அவர் செஞ்சார். நான் எவ்வளோ தெரியுங்களா? 569,000 சொல்கிறேன். நியூஸ்கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. அதாவது தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களம் பயங்கரமாக ஒரு சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழலில் நம்ம கூட வந்து சைதையுடைய ஒரு பயங்கரமான ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம், சைதை துரைசாமி. ஐயா வணக்கம். சைதை துரைசாமி, சைதை யார் அப்படிங்கிற அந்த பேர் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? நான் தொடக்கத்தில் என்னுடைய பெயரை தும்பிவாடி துரைசாமி என்று தான் நான் என்னுடைய பெயரோடு இணைத்து நான் சுவரொட்டிகளில் தொடக்க காலம் 71லேருந்தே நான் அப்படி பண்ணுவேன். ஒரு நாள் புரட்சித்தலைவர் MGR என்னை கூப்பிட்டாரு. டே, நான் உன்னை சைதாப்பேட்டையில் MLAவாக நிற்க வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ வந்து தும்பிவாடின்னு போட்டிருக்க, அதை எடுறா சைதேன்னு போட்டுக்கன்னு சொன்னார். அவர் சொன்னதுனால தான் சைதைங்கிற அடைமொழியை நான் இணைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளத்தூர் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? திருப்பி இப்போது சைதாப்பேட்டை என்ன காரணம்? நான் தேர்ந்தெடுக்கலை, அம்மா சொன்னாங்க. அதான், அது அவங்களுக்கும் கூட என்ன புரட்சி தலைவி அம்மா தான் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, மிஸ்டர் சைதை, ஸ்டாலினை தோற்கடிக்கிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அவரை வந்து வெற்றி பெற்று வரணும், அவரை தோற்கடிக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேம்மா, அதுக்கு தானம்மா அப்படின்னு சொன்னேன். தேர்தல் களத்தில் இறங்கணும், அதுதான் உங்களுக்கு தெரியும். இப்போ போட பாருங்கள், அவர் தேர்தல் அஃபிடவிட்டில் அந்த குளத்தூர் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குதுங்கிறத கூட சொல்லலை. எப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு தலைவராக இருக்கார் பாருங்கள். இப்போ அது சொல்லணுமா இல்லையா? வழக்கு என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது குளத்தூர் தொகுதியில் அவர் வந்து போட்டியிட்டு, நான் அவரை எதிர்த்து போட்டியிட்டு வழக்கு நான் தொடர்ந்து அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு அதை எதிர்த்து நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கேன். அது நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லலை. அதனால் அந்த தான் காரணம். குளத்தூர் தொகுதியில் நிற்கிறதுக்கு ஸ்டாலினை தோற்கடிப்பதற்கு சரியான வேட்பாளர் நீங்கள் தான் அப்படின்னு அம்மா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டோம். அம்மா உணவகம் மாதிரி கலைஞர் உணவகம் சொல்லிட்டு மாற்ற போகிறதா திமுகவுடைய வரைவில்? அதுதாங்க. இப்போது அம்மா உணவகம் என்ற உணவகம் வருவதற்கு காரணமாக இருந்தவன் நான். நான் சைதாப்பேட்டை பூக்கார தெருவில் மலிவு விலை உணவகம் நடத்தி அதில் கண்ட பயனை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் நான் போய் சொன்னேன். என்னை மேயரானவுடன் நான் அவரிடத்தில் சொன்னேன், அம்மா இது அற்புதமான பசிப்பிணி போக்குன்ற திட்டம்மா, இழப்பு கிடையாதுமா அப்படின்னு புள்ளி விவரத்தோடு நான் எடுத்து, ரேஷனில் நீங்கள் 1 கிலோ அரிசியை 1 ரூபாய்னு போடுறீங்க, அது இலவசமாக போடுறீங்க, அது மாதிரி வந்து இந்த ரேஷனை 1 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்தால் எவ்வளோலாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, 1 கிலோ அரிசியில் எவ்வளோ இட்லி வரும், அதனுடைய வெயிட் எவ்வளவு, அதை எவ்வளவு மக்களுக்கு பயன்படும், விலை என்ன அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு நான் காண்பித்த போது அவங்க அப்படியே வியந்து போய் உடனே ஒத்துக்கிட்டாங்க. முதலில் மலிவு விலை உணவகம்னு ஆரம்பிக்கப்பட்டு பிறகு அம்மா உணவகமாக என்னால் மாநகராட்சியில் மாற்றப்பட்டது. இந்த அம்மா உணவகம் இன்றைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு திட்டம். உலகம் முழுக்க இந்த திட்டத்தை வரவேற்கிறார்கள். எந்த நல்ல திட்டங்களையும் அவர்கள் வரவேற்றதாக வரலாறே கிடையாது. சத்துணவு திட்டம் அப்படி தான், முதல்ல பிச்சைக்கார திட்டம்னாங்க. அந்த திட்டம் வளர்ச்சி பெற்றதற்கு பிறகு
நாங்கள் அதில் முட்டை போடுவோம் அப்படின்னாங்க சொல்கிறவங்களுக்கு. அதனால் தொலைநோக்கு பார்வையோடு ஒரு திட்டத்தை அலசி ஆராய்ந்து அதை பற்றி கருத்து சொல்லுகின்ற பண்பு அவர்களுக்கு இல்லை. இப்பொழுது ஏன் வந்து கலைஞர் உணவகம்னு சொல்கிறீங்க? அப்போ அம்மா உணவகம் வந்து சிறப்பான திட்டம்னு ஒத்துக்கிறீங்கள? இப்போ அம்மா உணவகம் தவிர்க்க முடியாத ஒன்று மக்களுக்கானதுன்னு தெரியுதுல்ல. அப்போ இந்த தவிர்க்க முடியாத உணவகத்தை கொண்டு வந்தது யார்? அதிமுக. திமுகவுடைய கோட்டை சென்னை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அண்ட் திமுகவுடைய சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அது ஒரு மித்து மாயை. அடிப்படை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பின்னாடி இருந்த தேர்தலை நடத்துகின்ற களப்பணி ஆற்றுகின்ற அத்தனை பேரும் இளைஞர்கள். அவர்களுக்கு அனுபவ அறிவு, தேர்தல் அனுபவ அறிவு அவர்களுக்கு இல்லை. அதனால் திமுகவினர் கள்ள வாக்கினை பதிவு செய்து வெற்றியை பெற்று கொண்டிருந்தார்கள். அதாவது உதாரணமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, சிவாஜி கணேசனுடைய ஓட்டையை போய் போட்டாங்க விசி கணேசன். அப்போல்லாம் இந்த அடையாள அட்டையெல்லாம் கிடையாது. அதனால் தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னென்ன தில்லுமுள்ளுகள் செய்ய வேண்டுமோ அத்தனை தில்லுமுள்ளுகளையும் 77 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலம் வரை தலைநகர் சென்னையில் செய்தார். கிராமத்தில் அதை பண்ண முடியாது. ஏன்னா கிராமத்தில் எல்லாருக்குமே தெரியும், புது ஆள் வந்தானே அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? நகர்ப்புறங்கிறதுனால அது தெரியாது. அதனால தான் தலைநகர் சென்னையில் திமுக இப்படி எடுத்துக்கங்க. கிமு கிபி அடையாள அட்டை கொடுப்பதற்கு முன்பு, அடையாள அட்டை கொடுத்ததற்கு பின்பு என்ன நடந்தது? சென்னையில் அதிமுக எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றது. இப்போ கிரேட்டர் சென்னையினுடைய மேயர் எவ்வளோ தெரியுமா? நான் வாக்கு வித்தியாசம் 519,000 வாக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? இப்போ திமுக கோட்டையாது. இப்போ இந்த தேர்தல் பரப்புரையில் ஒரு ஒரு கட்சியும் ஒரு ஒரு விதமாக வந்து தங்களை வந்து முன்னிறுத்திக்கிறாங்க. அதில் வந்து ரீசண்டாக வந்த ஒரு சாங் வந்து பெரிய லெவலில் வந்து வைரலாச்சு அப்படின்னு சொல்லலாம். வெற்றி நடை போடும் தமிழகமே, அதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் வராரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நான் வந்து அதை பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, நான் பார்க்கல. அதாவது ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அவரால் வந்து எதுலேயுமே கடினமாக எதையும் உழைக்க முடியாது, செயல்பட முடியாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் மேயராக இருந்தேன், அவரும் மேயராக இருந்தார். 44 மேயராக இருந்தார். அவர் செய்த பணிகள் எவ்வளோ தெரியுமா? திட்டப்பணிகள், அறிவித்த பணிகளில் அவர் செய்தது 33%. அதாவது 8,000 பணிகள் தான் அவர் செஞ்சார். பொதுமக்களுடைய புகார் மனு இருக்கு இல்லையா, வாரம் ஒரு முறை வாங்கினார். ஆனால் அந்த புகார் மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற பதிவே இதில் இல்லை. மாநகராட்சி பதிவு ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, அதில் இல்லை. நான் எவ்வளோ தெரியுங்களா? 569,000 சில்லறை. அடுத்தது அவர் செய்த திட்டப்பணிகள், ஸ்டாலின் செய்தது 8,000, நான் எவ்வளோ தெரியுமா? 3,02,000. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் மேயராக இருந்தேன், அரசு மேயருக்குண்டான சலுகைகள் இருக்கு இல்லையா, நிர்ணயிக்கப்பட்ட அரசினுடைய நிர்ணயிக்கப்பட்ட சலுகைகள், ஒன்றை கூட நான் பெறலை. மாநகராட்சி நான் மேயராக இருந்தேன், சொந்த வாகனம், சொந்த எரிபொருள், சொந்த ஓட்டுநர், மாநகராட்சி பணியாளர்களை யாரும் வீட்டுக்கு வேலைக்கு வைக்கலை, மாநகராட்சி தொலைபேசியை பயன்படுத்தலை. மாநகராட்சியிலிருந்து அரசு பயணமாக அமெரிக்கா போனேன், சைனா போனேன், சிங்கப்பூர் போனேன், இந்தியா முழுக்க போனேன். எல்லாமே என்னுடைய சொந்த செலவு. இல்லை இல்லை, எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்படி இவர்கள் செயல்பட்டிருக்கலாம் இல்லையா. ஆனால் சைதை துரைசாமி, இந்த மக்களுக்காக நான் ஒரு சேவையாளன் என்று வாயில் சொன்னால் போதாது, செயலில் காட்ட வேண்டும். அப்படி 5 நான் மாநகராட்சிக்கு மேயர் என்ற பதவிக்கு 1 செலவில்லாமல் என்னுடைய சொந்த நிதியில் பணியாற்றினேன். சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்த பொழுது எல்லா நாட்களும் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி இன்னும் அப்படியே இருக்கிறது. என்னுடைய பதவியில் முக்கியமானது 3 தொடர்ந்து அதிகமான கேள்விகள் கேட்டு சட்டமன்ற சபாநாயகரால் கேள்வி மன்னன் என்று பாராட்டப்பட்டேன். அவருடைய பாராட்டுதலை பெற்று அந்த அங்கீகாரம், 3 ஹேட்ரிக், அதிக கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வந்தது நான் தான், மானிய கோரிக்கையில் அதிக நேரம் பேசியதும் நான் தான். இப்படி எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இந்த தொகுதிக்காக நான் ஆற்றிய பணிகள், இந்த தொகுதிக்காக சட்டமன்றத்தில் நான் சொன்ன கருத்துக்கள், அவைகள் தான் இன்றைக்கு எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது ஒரு புதிய இலக்கணத்தை உருவாக்கி சட்டமன்ற பதிவில் இன்னும் என்னுடைய சாதனை யாராலும் முறியடிக்கப்படவில்லை என்பதுதான் எனக்குள்ள சிறப்பு, எனக்குள்ள பெருமை. அதை நினைத்து நினைத்து நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு, உங்களுடைய தொகுதி வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை கோரிக்கை? அதாவது இந்த தேர்தலில் பொதுமக்கள் சைதாப்பேட்டை தொகுதியில் அரசியல் ரீதியான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம். காரணம், இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற நான் உங்களோடு கிட்டத்தட்ட 50 மேலாக இங்கே வசித்து பொது வாழ்க்கையில் உங்களோடு இணக்கமாக இருந்து பணியாற்றி வருகின்றேன்.
என்னுடைய இந்த பணிக்காலங்களில் சாதி பார்த்ததில்லை, மதம் பார்த்ததில்லை, இனம் பார்த்ததில்லை, மொழி பார்த்ததில்லை, அரசியல் பாகுபாடு பார்த்ததில்லை. இத்தனை பிரிவுகளில் எதையும் பார்க்காமல் மனிதனை மட்டுமே யார் என்னிடத்தில் வந்தாலும் என்ன வேண்டும் என்று தான் நான் கேட்டிருக்கிறேனே தவிர நீ என்ன வர்ணம், என்ன பிரிவு, என்ன கட்சி இதெல்லாம் நான் பார்த்ததில்லை. தொடக்கம் முதல் இன்று வரை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எல்லா மதத்தினருக்கும் நான் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவராக என்னை பார்க்கிறார்கள். ஆகவே தான் சேவை செய்வதென்பது பிரதானப்படுத்தப்பட்டால் அங்கே பிரிவுகளுக்கு பிளவுகளுக்கு இடமில்லை. இது ஏன் ஃபோர்ஸ் பத்திரிகை என்னுடைய மனிதநேய அறக்கட்டளையின் கல்வி சேவையை பாராட்டி இந்தியாவிலேயே 40 கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், அதில் நம்பர் 1 மனிதநேயம் சைதை துரைசாமி என்று தேர்வு செய்து எனக்கு வெற்றியாளர் சாதனையாளர்கள் பட்டியலில் என்னை முதலிடத்தில் வைத்திருக்கிறது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இது போன்ற ஒரு அறக்கட்டளை தங்களுடைய மதங்களுக்கும் தங்களுடைய ஜாதிகளுக்கும் தான் செய்கிறார்கள், ஆனால் பிற மதத்தவரையும் பிற ஜாதியினருக்கும் உதவி ஒரு மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறது. ஆகவே தான் இந்த தேர்தல் சைதாப்பேட்டை தேர்தல் என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு அடையாளமான ஒரு தேர்தலாக அமையும். இந்த தேர்தல் என்பது மக்கள் சக்தி நினைத்தால் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையும் மாற்ற முடியும், மக்கள் சக்தி சேவை செய்பவர்களைத்தான் அங்கீகாரம் செய்வார்கள் என்ற ஒரு படிப்பினையை தமிழ்நாடு முழுக்க உணர்த்துவார்கள், இந்தியா முழுக்க உணரச் செய்வார்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் வாக்காளர்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. கண்டிப்பாக உங்களுடைய சேவையை வந்து இன்னும் பெரிய அளவில் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி மக்கள் விரும்பும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுவும் கிடைக்கணும் அப்படிங்கிறத எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்களாக சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். முடி கொட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது. ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்டு கால் கொடுங்கள். 9600210478.